சமீப காலங்களாக கொரோனா பாதிப்புகள் குறைந்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மராட்டியம் பாதிப்பு எண்ணிக்கையில் முதல் இடத்தில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முழுவதும் கொரோனா பாதிப்புகளை கட்டுப்படுத்த ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது ஓரளவு தொற்று குறைந்த பின்பு பல பகுதிகளில் ஊரடங்கு தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டன மராட்டியத்தில் கடந்த சில நாட்களாக அதிக பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டு வருகின்றன இதனை முன்னிட்டு முதல் மந்திரி உத்தவ் தாக்கரே தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறார் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றும்படி அரசு நிர்வாகமும் மக்களை வலியுறுத்தி வருகிறது இதே போன்று தடுப்பூசி போடும் பணிகளும் நடந்து வருகின்றன மராட்டியத்தின் அவுரங்காபாத் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் தொற்றால் வார விடுமுறை நாட்களில் முழு அடைப்பு அமல்படுத்துவது என அரசு முடிவு செய்தது இதன்படி மராட்டியத்தின் அவுரங்காபாத் மாவட்டத்தில் நேற்று முழு அடைப்பு அமலுக்கு வந்தது இதேபோன்று நாக்பூர் மாவட்டத்தில் இன்று முதல் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது இதனை முன்னிட்டு மக்கள் மதுபான கடைகளில் நேற்று குவிந்தனர் அவர்கள் கொரோனா விதிகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு வரிசையில் நிற்காமல் ஒருவரை ஒருவர் கொண்டு சென்று மதுபானம் வாங்க முற்பட்டனர் காட்டன் மார்க்கெட் பகுதியிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் மது விற்பனை செய்யும் கடைகளின் முன் குவிந்தனர் ஊரடங்கில் அத்தியாவசிய சேவைகளான காய்கறி பழம் விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் பால்பூத் உள்ளிட்டவை திறந்திருக்கும் மருந்து பொருட்கள் சேவைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நாக்பூரில் ஊரடங்கு உத்தரவு அமலான நிலையில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன வணிக நிறுவனங்கள் ஷாப்பிங் மால்கள் உடற்பயிற்சி கூடங்கள் பொழுதுபோக்கு கூடங்கள் மற்றும் கேளிக்கை விடுதிகள் போன்றவற்றை மூடும்படி உத்தரவிடப்பட்டன பொதுமக்களும் வீடுகளை விட்டு அத்தியாவசிய தேவைகளின்றி வெளியே வராமல் கூடியவரை தவிர்த்தனர் வாகன போக்குவரத்து முடங்கியது இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன